செய்தி மக்கள் தொடர்பு துறையின் சார்பில் திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை வட்டம் தளி திருமூர்த்தி நகரில் ரூபாய் 2.5 கோடி மதிப்பீட்டில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள சுதந்திர போராட்ட வீரர் தளி பாளையக்காரர் மலையாண்டி வெங்கடபதி எத்தலப்பர் நாயக்கர் அவர்களின் திருவுருவச் சிலையுடன் கூடிய அரங்கத்தை திறந்து வைத்து சிறப்பிக்குமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். திருப்பூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் நன்றியுரை வழங்குவார். திருப்பூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் நன்றியுரை வழங்குவார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எனது பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். கிறிஸ்துராஜ், திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் பேசுகிறேன். சுதந்திர போராட்ட வீரர் தளி பாளையக்காரர் மலையாண்டி வெங்கடபதி எத்தலப்ப நாயக்கர் அவர்களின் திருவுருவச் சிலையினையும் அன்னாரது பெயரிலே அமைப்பெற்றுள்ள அரங்கத்தினையும் திறந்து வைத்து சுதந்திர போராட்டத்தின் வரலாற்றினையும் தியாகத்தையும் வீர நற்பண்புகளையும் இன்றைய இளைஞர்கள் மற்றும் வருங்கால சந்ததியினர் அறிந்து கொள்ளும் வகையில் நிறுவப்பட்டுள்ள எத்தலப்ப நாயக்கர் அவர்களின் திருவுருவச் சிலை மற்றும் அரங்கத்தினை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு இன்று அர்ப்பணித்துள்ள மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு திருப்பூர் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பிலும் திருப்பூர் மாவட்ட மக்களின் சார்பிலும் எனது பணிவான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி ஐயா. சுதந்திர போராட்ட வீர தியாகிகள் குறித்த குறும்படம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் கனிவான பார்வைக்கு. மாவீரன் பூலித்தேவன் 1760 வாசுதேவ நல்லூர் கோட்டை போரில் கான்சாஹிப் படையை வென்று பெரும் வெற்றி பெற்றான். நெல்லையில் இருந்த கான்சாஹிப் பூலித்தேவனின் புரட்சி அணியில் இருந்த 2000 படை வீரர்களை விலை கொடுத்து வாங்கினான். நெற்கட்டான் சவல் கிராமத்தை சூழ்ந்த காடுகளில் மறைந்திருக்க செய்தார். படை தளபதி வெண்ணி காலாடி சில வீரர்களுடன் காடுகளுக்கு சென்று மறைந்திருந்த கும்பினியர்களை தாக்கி அழித்தார். கடுமையாக நடைபெற்ற போரில் மறைந்திருந்து எதிரி ஒருவன் காலாடியின் வயிற்றில் வெட்ட குடல் வெளியே சரிந்த நிலையிலும் வீர போர் புரிந்து எதிரிகள் அனைவரையும் அழித்துவிட்டு பூலித்தேவனிடம் வெற்றி செய்தியை கூறியபடி மயங்கி விழுந்து வடிந்தான். தமிழ்நாட்டின் விடுதலைக்காக இன்னுயிர் ஈந்த தியாக செம்மல் மாவீரன் வெண்ணி காலாடிக்கு தென்காசி மாவட்டம் நெற்கட்டான்சவல் கிராமத்தில் ரூபாய் 50 லட்சம் மதிப்பீட்டில் திருவுருவச் சிலையை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைத்துள்ளார்கள். வேலு நாச்சியாரின் மெய்காப்பாளராக விளங்கியவர் குயிலி. 1772 நிகழ்ந்த ஆற்காடு நவாப் படையெடுப்பின் போது முத்துவடுகநாதர் சுட்டுக் கொல்லப்பட்டார். சிவகங்கை ஆங்கிலேயர் வசமாயிற்று. வேலு நாச்சியார் சிவகங்கையை மீண்டும் கைப்பற்ற கருதினார். சிவகங்கையை நோக்கி புறப்பட்ட போது பெண்கள் படையான உடையாள் படைக்கு தலைமையேற்றார் வீரத்தாய் குயிலி. வேலு நாச்சியார் படை ஆங்கிலேயர் படையை துவம்சம் செய்ய முனைந்தது. ஆங்கிலேயரின் அதிநவீன ஆயுதங்களால் வேலு நாச்சியார் படை தோல்வி முகம் காண தன் தாய் திருநாட்டின் விடுதலைக்காக எரிநெய்யை உடலில் ஊற்றிக்கொண்டு ஆங்கிலேயரின் ஆயுத கிடங்கில் குதித்து ஆயுதங்கள் அனைத்தையும் வெடித்து சிதறச் செய்து பலியானார் குயிலித்தாய். சிவகங்கை அந்நியர் பிடியிலிருந்து மீண்டது. வீரத்தாய் குயிலியின் தியாகம் போற்றி வேலு நாச்சியார் மணிமண்டப வளாகத்தில் 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் திருவுருவச் சிலை அமைத்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைத்துள்ளார்கள். வீர போர் புரிந்த பாஞ்சாலங்குறிச்சி வேந்தன் வீரபாண்டிய கட்டபொம்மனை வெள்ளையர் 1799 தூக்கிலிட்டு கொன்றனர். ஆங்கிலேய தூதுவனாக வந்து எத்தலப்பரிடம் வரி கேட்டான் அந்திரை கேதி. அந்த ஆங்கிலேயனை கைது செய்து ஒளிய மரத்தில் தூக்கிலிட்டு கட்டபொம்மனை கொன்றதற்கு பழி வாங்கி சபதத்தை நிறைவேற்றினார் எத்தலப்பர் நாயக்கர். எத்தலப்பர் நாயக்கர் வீரத்தை போற்றி 2,60,00,000 ரூபாய் செலவில் திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை நகராட்சி அலுவலக வளாகத்தில் எத்தலப்பர் திருவுருவச் சிலையையும் தளி பேரூராட்சி திருமூர்த்தி நகரில் எத்தலப்பர் நாயக்கர் நினைவு அரங்கத்தை அமைத்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைத்துள்ளார்கள். மாவீரன் வெண்ணி காலாடி, வீரத்தாய் குயிலி, எத்தலப்ப நாயக்கர் போலவே இந்திய திருநாட்டின் விடுதலைக்காக பாடுபட்டு உயிர் உடைமைகளை இழந்து தியாகங்கள் புரிந்துள்ள தமிழ்நாட்டின் வீர தியாகிகளை நினைவு கூறும் வகையில் அவர்களுக்கெல்லாம் சிலைகள் மணிமண்டபங்கள் என நினைவு சின்னங்கள் அமைத்து அனைத்து தியாகிகளையும் போற்றி வரும்
மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு செய்தி மற்றும் மக்கள் தொடர்புத்துறை சார்பில் நெஞ்சார்ந்த நன்றிகள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எனது பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். செய்தி மக்கள் தொடர்புத்துறையின் சார்பில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள திருவுருவ சிலைகள் மற்றும் திருவுருவ சிலைக்குரிய அரங்கம் ஆகியவற்றை திறந்து வைத்து சிறப்பித்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துள்ள மாண்புமிகு தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் அவர்களுக்கும், மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சர் அவர்களுக்கும், மாண்புமிகு மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்களுக்கும், மதிப்புக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும், சட்டமன்ற உறுப்பினருக்கும், மதிப்புக்கும் மரியாதைக்குரிய தலைமைச் செயலாளர் அவர்களுக்கும், மதிப்புக்குரிய தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அரசு செயலாளர் அவர்களுக்கும் எனது உளமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.